கலைத்துறையிலே காலெடுத்து வைத்து 40 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை ஒட்டி இந்த விழா சீருடனும் சிறப்புடனும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேப்டன் அவர்கள், ஒரு கருப்பு சூரியன், மனிதனே மிக்க ஒரு புனிதர், அனைவரிடத்திலும் அன்பு காட்டுவதிலே ஒரு அன்னையை போன்றவர், வாரி வாரி வழங்குவதிலே அவர் வானத்தை போல உயர்ந்தவர், திரையுலகிலே எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறார்கள், சில நடிகர்கள் இருக்கிறார்கள், சில நடிகர்களை மட்டும் நான் சொல்கின்றேன், அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் தனக்கு எல்லாமே தெரியும் என்பது போல காட்டிக்கொள்வார்கள். ஆனால் கேப்டன் அவர்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் தனக்கு எதுவுமே தெரியாது என்பது போல காட்டிக்கொள்வார். நிறைகுடம் தழும்பாது என்பதற்கு கேப்டன் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். நான் இயக்கிய 2 படங்களிலே கேப்டன் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். ஒன்று வானத்தை போல, இன்னொன்று மரியாதை. இரண்டுமே நல்ல படம்தான். அதிலே குறிப்பாக வானத்தை போல திரைப்படத்தில் அவருடைய நடிப்பினை பார்த்து நாங்கள் அனைவரும் இந்த படத்தில் நிச்சயம் இவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் சில அரசியல் காரணங்களுக்காக அவருக்கு அந்த விருது கிடைக்கவில்லை. மாறாக அந்த படத்திற்கு, சிறந்த படத்திற்கான தங்கத்தாமரை விருது எங்களுக்கு கிடைத்தது. அதற்காக கேப்டன் அவர்கள் என்னையும் தயாரிப்பாளரையும் அழைத்து தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். அதுதான் அவருடைய பெருந்தன்மை. கடமை இருந்தால் வீரனாகலாம், கருணை இருந்தால் வள்ளலாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் அவரிடத்திலே இருக்கிறது, அதனால தான் அவர் தலைவனாக இருக்கிறார். அவர் இன்று போல என்றும் சீருடனும் சிறப்புடனும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் 1000 ஆண்டு காலம் வாழ்ந்து நிச்சயம் தமிழகத்திற்கு ஒரு சிறந்த நல்ல எதிர்காலத்தை அவர் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.